ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் அமேசானில் வாங்க விரும்புகிறீங்க அதாவது ரேட் அதிகமாக இருக்குது எக்ஸாம்பிள் ரெட்மி ஃபோனாக இருக்கட்டும் இல்லை டி பிஎஸ் ஃபோர் கன்சோலாக இருக்கட்டும் இல்லை இனி வரப்போகிற பிஎஸ் ஃபைவ் கன்சோலாக இருக்கட்டும் என்னோட ஸ்விட்சாக இருக்கட்டும் இல்லை எனி கேமிங் கன்சோல் இல்லை எனி மானிட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் எந்த ஒரு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஸோ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும்போது நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவில் எப்படி இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறது வெதர் டெபிட் கார்டாக இருக்கலாம் இல்லை கிரெடிட் கார்டாக இருக்கலாம் ஸோ எப்படி வந்து நம்ம இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் பொருளை கரெக்டாக அமேசானில் லாகின் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுங்க லாகின் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது என்னோடய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிஎஸ் ஃபோர் கன்சோல் வச்சுக்கோங்க நான் இது வந்து சர்ச் பண்ண போகிறேன் பிஎஸ் ஃபோர் கன்சோல் இருக்கான்னு பார்க்குறேன் ஸோ எனக்கு இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் என்னோட விட அதிகமாக இருக்குது பட் என்னால் இஎம்ஐல பே பண்ண முடியும் ஸோ இப்போது இந்த பொருளை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பொருளை சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையும் டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்ட்லயோ எப்படி இஎம்ஐயில் வாங்குறது தான் பார்க்க போகிறோம் வெதர் ஜீரோ பர்சென்டா இருக்கலாம் இல்லை மினிமம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ உங்கள் பொருள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த பிஎஸ் ஃபோர் ஒன் டேபை ஸ்லிம் பண்டில் இருக்குது அதை கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறது இங்கேயே போட்டிருப்பான் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐக்கு எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் லாகின் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இங்கேயே காட்டும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் அட் ஒன் த்ரீ ஒன் எயிட் அப்படின் இருக்கு ஸோ உங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த இஎம்ஐ ஸ்டார்ட்ஸ் அட்ன்னு காட்டுறது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணும்போது தான் தெரியும் ஆனால் நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம் ஸோ எப்படி வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஸ்டார்ட் சர்ட் ஒன் த்ரீ ஒன் எயிட் இருக்கு இந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஒன் எயிட் இருக்குது நோ காஸ்ட் இஎம்ஐ அவைலபிள்னு இருக்குது ஸோ நம்ம இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தராங்க பாருங்கள் அமேசான் ஐசிசி கிரெடிட் கார்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஆக்சிஸ் பேங்க் ஆஃப் பரோடா சிட்டி பேங்க் ஹெச்டிஎஃப்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு அங்கேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை எங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை நான் டெபிட் கார்டை சூஸ் பண்ணணும் அப்போ ரேட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் ஒரு எச்டிஎஃப்சி மட்டும் தான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் தராங்க ஸோ வேறு ஏதாவது பேங்கும் ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திங்ஸ் டு நோட்லாம் கொஞ்சம் படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் ஸோ இங்கே ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் அபவுட் டெபிட் கார்டு இஎம்ஐன்னு இருக்கு நான் கிளிக் லேர்ன் மோர்னு கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இஎம்ஐ ஆன் யோர் டெபிட் கார்டு இருக்குது பே வியா ஈஸி இஎம்ஐஸ் ஸோ நோ மினிமம் பேலன்ஸ் கூட ரெக்வர்டுன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி பேங்க் கோடாக் ஆக்சிஸ் எஸ்பிஐ ஃபெட்ரல் சோ இதில் ஏதாவது நீங்க கண்டிப்பா அக்கௌண்ட் வச்சிருக்கணும் டெபிட் கார்டு யூஸ் பண்றதுதான் யூ யூஆர் எலிஜிபிள் ஃபார் டெபிட் இஎம்ஐ ஆன் ஃபாலோயிங் பேங்க் பார்ட்னர் இருக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் அனுப்பணுமா இந்த நம்பருக்கு நீங்க எஸ்எம்எஸ் எம் எஸ் உங்களுக்கு தெரியும் பட் நம்மளுக்கு ஆல்ரெடி அங்க லிஸ்ட் ஆகுது எஸ்பிஐக்கு லிஸ்ட் ஆகல நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் எஸ்பிஐக்கு சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்க செக் பண்ணலாம் பாருங்க ஸோ சம் பேங்க்ஸ் மே சார்ஜ் ப்ராசிங் ஃபீ இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்ஜ் உங்களுக்கு ப்ராசிங் ஃபீ சில பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோ ப்ராசிங் ஃபீன் இருக்குது ஸோ இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு அவுல் டெபிட் கார்டு இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷனே இருக்குது இருப்பாருங்க ஸோ கிளிக் ஆப்ஷன்ஸ் அங்கே ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் இதில் ஸோ இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸை நம்ம க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணால் என்ன இங்கே வருதோ அது மட்டும் தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் பட் உங்கள் பேங்க்கில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு டெபிட் இஎம்ஐ போகிறேன் ஸோ இதுதான் ஆப்ஷன் ஸோ உங்களோட கேள்விக்கு எல்லா பதிலும் இங்கே இருக்குது ஸோ இங்கே பாருங்க அவுட் செக் மை எலிஜிபிலிட்டி அப்படின்லாம் இருக்குது ஸோ எனக்கு லிஸ்ட் ஆகிறதுனால ஜஸ்ட் இதை வந்து ட்ரையல் பார்க்க போகிறேன் ஐ மீன் இது வந்து டெமோ தான் ஸோ இந்த சி டூ மோர்னு இருக்கில்ல இது கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷனல் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஃபார் டெபிட் கார்டு பிகாஸ் நிறைய பேர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்காது ஸோ கிரெடிட் கார்டு இருக்கவங்க ஈஸியாக அதை பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு மூலமாகவும் பண்ணலாம் ஸோ ரெண்டும் ஒரே ஆப்ஷன் தான் ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் டெபிட் கார்டு இஎம்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்க இதில் இஎம்ஐ பிளான் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மாதத்துக்கு ஒம்பதாயிரத்து ஐநூற்றி எண்பது ரூபா மூணு மாதம் பே பண்ணணும் ஆனால் அவங்க ப்ராசிங் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறது டுவெண்ட்டி எயிட் செவன் ஃபார்ட்டி ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டுட்டோரியல் பர்பஸ்க்கு தாங்க எந்த இன்டென்ஷனும் கிடையாது சரி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஸோ அப்டு எயிட்டீன் மந்த்ஸ் வரைக்கும் பாருங்கள் இஎம்ஐ பண்ணலாம்

ஸோ இன்னொருவாடி கிளியராக சொல்லிடுறேன் இது நாட் ஓன்லி ஃபார் பிஎஸ் ஃபோர் கன்சோல் ஆர் எனி கேமிங் கன்சோல் இல்லை எல்லாம் நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இதுதான் வர ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீங்கள் இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன் ஸோ ஆட் டு கார்ட்னு வந்துச்சு ஸோ யுவர் ஆடர் குவாலிஃபைஸ் ஃபார் இஎம்ஐ ஆல்ரெடி நீங்கள் இஎம்ஐக்கு குவாலிஃபை ஆயிருந்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே தெரியும் ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கார்ட்டில் இன்னொருவாடி செக் பண்ணிடலாம் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு டோட்டலாம் பா நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் ஃபோர் கன்சோல் டென் பிளஸ் கிட்ட இருக்கு ஸ்டாக் ஃபில் பண்ணிருக்காங்க உங்களுக்கு சரி ஓகே நம்ம ப்ரொசீட் டு பை கொடுக்கலாம் ப்ரொசீட் டு பை ஸோ இப்போ உங்களோட நீங்கள் டெலிவரி லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணிக்கணும் நான் டெலிவரி லொகேஷன் சூஸ் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஸோ கண்டினியூ கொடுக்குறேன் ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது அனதர் பேமெண்ட் மெத்தட் இஎம்ஐல கெட் இஎம்ஐ ஆன் ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கு ஸோ நான் பே இன் ஃபுல் சூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணுறேன் டேப் பண்ணால் பே இன் ஃபுல்னு ஒரே அமௌண்ட்டாக இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் பெற நம்மளால இருக்கு பாருங்க நம்ம டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வாங்குறதுக்கு செவன் ஃபார்ட்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் த்ரீ மந்த்சுக்குனா ஸோ சிக்ஸ் மந்த்க்கு எவ்வளோ நைன் மந்த்த்க்கு எவ்வளோ டுவெல் மந்த்ஸ்க்கு எவ்வளோ எயிட்டீன் மந்த்ஸ்க்கு எவ்வளோ ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்டர் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுக்குறேன் ஸோ பில்லிங் அட்ரஸ் நான் சூஸ் பண்ணணும் ஸோ இப்போ ரிவ்யூ ஆர்டரில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இன்ஃபர்மேஷன் இருக்குது யூர் கார்ட் லிமிட் வில் பி டெம்பரரி உட்லேஸ்டு ஃபார் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் யூர் பேங்க் வில் டேக் த்ரீ டூ ஃபோர் டேஸ் டு கன்வெர்ட் திஸ் இஎம்ஐ ஸோ இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆகும்மா யூ வில் பி சார்ஜ் த்ரீ த்ரீ டூ ஜீரோ எவ்வரி மந்த் ஃபார் நைன் மந்த்ஸ் ஸோ நைன் மந்த்ஸ்க்கு நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் இது எயிட்டின்த்குள்ளே வந்துடும் பாருங்கள் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் போல இருக்குது ஸோ நைன் மந்த்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுது ஸோ ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டெசிஷன் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளேஸ் யுவர் ஆர்டர் அண்ட் பே கொடுத்துருங்க ப்ளேஸ் இவர் ஆர்டர் அண்ட் பே கொடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் ஸோ இப்போ இதை வந்து நான் டுட்டோரியல் பர்பஸ்க்காக தான் பண்ண போகிறேன் ப்ளேஸ் இவர் ஆர்டர் அண்ட் பே கொடுக்குறேன் ஸோ யூஸ்வலாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள்கிட்ட ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உங்களுடைய இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும் இங்கே பாருங்கள் மெர்ச்சன்ட் நேம் அமேசான் ட்ரான்ஸாக்ஷன் அமௌண்ட் இருக்குது டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் இஎம்ஐ த்ரீ த்ரீ டூ ஒன் டென் யூர் நைன் மந்த்ஸு இன்ட்ரெஸ்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்கள் பர்ச்சேஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் எவ்ரி மந்த் இஎம்ஐ பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ சேம் மெத்தட் தான் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கும் ஃபாலோ பண்ணணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த சேஞ்சஸும் கிடையாது ஸோ டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு சேம் நீங்கள் இப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் இஎம்ஐயில் ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டூட்டோரியல் வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதுனா நான் நான் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய்